வைரமுத்துவின் இரத்ததானம். ஒரு கவிஞன் விஞ்ஞானியான போது பிள்ளைத்தனமான ஆசைகளே தத்துவங்களில் தாய் போலும். ஒரு மொட்டு மலர்ந்து விடுவதை பார்த்து விட வேண்டும் என்ற பிள்ளை பிடிவாதத்தில் ஒரு கவிஞனடையும் அவஸ்தையும் அனுபவங்களும். அரும்பான நாள் முதலாய் எனக்கு ஒரு ஆசை, அடிநெஞ்சில் நான் முடித்து வைத்த ஆசை. அரும்போன்று மலர்கின்ற நிமிஷம் தன்னில் அருகிருந்து தரிசிக்க வேண்டும். அந்த சிறுமடல்கள் விரிகின்ற சின்ன சப்தம் செவிமடலில் விட வேண்டும். பூவின் சீதன் சுறுசுறுப்பாய் கிளர்ந்தெழுமே, அடடா, அந்த சுகத்துக்குள் நான் கரைந்து போக வேண்டும். தென்றலுக்கு ரகசியமாய் விரல் முளைத்து தீண்டுவதால் மலர்கிறதா பூவில் தேனே, முட்டுக்கொள்ளும் வண்டுகளின் அரும்பை வந்து முட்டுவதால் மலர்கிறதா? இதனை கூட கண்டுபிடிக்காமல் என்ன கவிதை என்று கனவுகளில் தினமழுதேன். ஒரு நாள் நானும் துண்டு விரித்தொக்கார்ந்தேன் கொடியின் கீழே, தும்பினை பிடிக்கும் வெள்ளை போலே. கொடிகளிலே உறங்குகின்ற குழந்தை என்னை கூப்பிடட்டும் வாய் திறந்து. நானும் அந்த நொடிகளிலே சுரந்து வரும் சந்தோஷத்தில் 100 வயதாகும் வரை மகிழ்வேன். இந்த மனித நிலை கட்டி வைத்த அறிவையெல்லாம் மறுதளிக்க கூடும் அந்த காட்சியன்றே விடிவிளக்கை போல் அங்கே தனித்திருந்தேன். விழிகட்டும் மரம்பொன்றை விழித்திருந்தேன். கண்களைத்து போனதென்று சற்றே கொஞ்சம் கண்ணிமைத்து நான் திறந்தேன். அதற்குள் அந்த புன்னிதழ்கள் பூத்திருக்க கண்டேன். நொந்தேன், போடா போ என் அலறி மண்ணில் விழுந்தேன். கண்ணுக்கு தெரியாத ரகசியத்தை கைது செய்து பார்ப்பதுதான் கவிதை போலும். அண்ணாந்து பார்க்கும் பூ மட்டுமல்ல, அழகுடையதெல்லாம் ரகசியம்தான். நன்றி.